ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விச ஸ்ரீலங்கா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையான மூன்று டி ட்வெண்ட்டி போட்டி கொண்ட டி ட்வெண்ட்டி சீரியஸ் இந்தியாவில் நாளையிலிருந்து நடக்க போகுது. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே நாளைக்கு நடக்க போகிற முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் இந்திய அணி மற்றும் ஸ்ரீலங்கா அணியுடைய பிள்ளைங்கள் அவனு எப்படி இருக்க போகுது, இந்த இரண்டு அணியுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறேன். முதல்ல நாளைக்கு நடக்க போகிற முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு மும்பையில் உள்ள வான்கேடியே மைதானத்தில் நடக்க போகுது. முதல்ல நம்ம ஸ்ரீலங்கா அணியோடைய பிளேயிங் 11 அந்தனுடைய பலம் பலவீனத்தை பார்ப்போம். ஸ்ரீலங்கா அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக பதுன் நிசங்கா மற்றும் குஷால் மெண்டிஸ் விளையாடுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே டி ட்வெண்ட்டியில் சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. மூன்றாவது ஓவரில் டி செல்வா விளையாடுவாங்க. இவரும் இந்தியாவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார், சூப்பரான ஃபார்மில் இருக்கார். அதற்கு அடுத்த ஓவரில் அசலங்கா விளையாடுவாங்க. அதற்கு அடுத்த ஓவரில் அந்த அணியை சேர்ந்த அதிரடி பேட்ஸ்மன் ராஜ் பக்ஸே விளையாடுவாங்க. இவர் இந்திய பிச்சில் ரொம்பவே அதிரடியாக விளையாடுவார். அதற்கு அடுத்தபடியாக அணியுடைய கேப்டன் சலக்கா விளையாடுவார். இவரும் பேட்டிங் பந்து வீச்சில் தற்போது சூப்பரான ஃபார்மில் இருக்கார். அதற்கு அடுத்த நாடில் கசரங்கா விளையாடுவார். இவரும் பந்து வீச்சு பேட்டிங்கில் ஒரு சூப்பரான ஃபார்மில், டீசெண்டான ஃபார்மில் இருக்கார். அடுத்த நாடில் மது சனக்கா விளையாடுவார். அதற்கு அடுத்த நாடில் கசும் ரஜிதா விளையாடுவார். இவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், இளம் ஃபாஸ்ட் பவுலர். ஸ்ரீலங்கா அணிக்காக தற்போது சூப்பராக செயல்பட்டுருக்கார். அடுத்ததாக ஸ்பின் பவுலிங் அட்டாக்கில் தீக்ஷனா அந்த அணியுடைய முதன்மை ஸ்பின் பவுலர் நபராக பிளேயிங் லெவலில் விளையாட போகிறார். அதற்கு அடுத்த நாடில் லகி குமாரா விளையாடுவார். இதுதான் ஸ்ரீலங்கா அணியுடைய பிளேயிங் லெவனாக இந்த முதல் டி ட்வெண்ட்டி மேட்சில் பார்க்கப்படுது. ஸோ ஸ்ரீலங்கா அணியை பொறுத்தவரை பேட்டிங் பந்து வச்சு எல்லாத்துலேயுமே ஒரு பெஸ்ட்டான அணியை வைத்திருக்காங்க. மேலும் ஸ்ரீலங்கா அணி இதற்கு முன்னாடி இந்திய இளம் அணி கூட மோதும்போது அவங்க தான் டி ட்வெண்ட்டி சீரியஸாக அசால்ட்டாக ஜெயித்தாங்க. அதே போல் தற்போது விளையாடக்கூடிய இந்திய இளம் அணியையும் இந்திய சொந்த மண்ணில் ஸ்ரீலங்கா அணி வீழ்த்த வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம இந்திய அணியோடைய பிளேயிங் லெவனை பார்ப்போம். இந்திய அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மனாக இசான் கிஷன் மற்றும் ருத்ராஜ் கேட்வார் விளையாட போகிறாங்க. மூன்றாவது நாடில் சுபம் கில் விளையாட போகிறாங்க. நான்காவது நாடில் சூரியகுமார் யாதவ் விளையாட போகிறாங்க. ஐந்தாவது நாடில் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சஞ்சீவ் சாம்சனும், ஆறாவது நாடில் கேப்டன் ஹர்திக் பாண்டியா விளையாடுவாங்க. ஏழாவது நாடில் ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர், அடுத்த நாடில் ஹர்ஷர் பட்டேல், அதற்கு அடுத்த நாடில் ஹர்தீப் சிங் விளையாடுவாங்க. மெயின் ஃபாஸ்ட் பவுலராக உம்ரான் மாலிக்கும் மெயின் ஸ்பின் பவுலராக சுவேந்திர சகாலும் பிளேயிங் லெவலில் விளையாட போகிறாங்க. இதுதான் இந்தியனுடைய பிளேயிங் லெவனாக இந்த முதல் டி ட்வெண்ட்டி மேட்சில் பார்க்கப்படுது. மேலும் இந்திய நில தீபக் கூடா பிளேயிங் லெவலில் இடம்பெற்றால் சஞ்சீவ் சாம்சனை ட்ரா பண்ணிடுவாங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக பிளேயிங் லெவலில் இசான் கிஷன் விளையாடையும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்திய அணியை பொறுத்தவரை ஒரு இளம் அணியை வைத்து ஸ்ரீலங்காக்கு எதிராக விளையாட போகிறாங்க. ஏற்கனவே ஹர்திக் பாண்டியா தலைமையில் இளம் அணி பல மேட்சை அசால்ட்டாக வீழ்த்திருக்காங்க. அதே போல் ஸ்ரீலங்கா அணியையும் வீழ்த்தி இந்த சீரியஸை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது. இந்திய அணியுடைய பலவீனம்னு பார்த்தோன்னா இளம் வீரர்கள் கொண்ட இந்திய அணி ஸ்ரீலங்காக்கு எதிராக விளையாட போகிறாங்க. அனுபவம் வாய்ந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற வீரர்கள் இல்லாமல் இந்திய அணி ஸ்ரீலங்காவை எதிர்கொள்ள பாருங்க. இதுதான் இந்திய அணியுடைய பலவீனமாக பார்க்கப்படுது. இருந்தாலும் இந்திய அணி இந்த டீமை வச்சு ஸ்ரீலங்கா அணியை வீழ்த்தி சீரியஸை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரியஸில் இந்திய அணி வெற்றி பெறுவாங்களா? முதல் டி ட்வெண்ட்டி மேட்சில் இந்திய அணியுடைய பிளேயர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படி ஒரு கருத்தை காமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.